ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்க மூணு எடிட்டோரியல் ப்ளஸ் ஒரு ஆர்டிக்கல் தான் வந்து பார்க்க போகிறோம். சிந்து நதி பிரச்சனைக்கு தீர்வு காண்போம். சிந்து நதி பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையான ஒரு பிரச்சனை. இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த நதிகள் வந்து பார்த்துக்கோங்க, இமயமலையிலேருந்து உற்பத்தி ஆகிற நதிகள். ஓகேவா? எதெல்லாம்னா ராவி, பியாஸ், சட்லஜ், சிந்து, ஜீலம், செனாப். ஓகேவா? இதெல்லாமே வந்து இமயமலையிலேருந்து உற்பத்தி ஆகுறது. இந்த நதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வழியாக தான் பாகிஸ்தானுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது, பாயுது. ஓகேவா? அப்போ இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிறப்போ இந்தியன் பாகிஸ்தான் இடையான அந்த பிரிவினையின் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நதிநீர் பகிர்வில் பிரச்சனை வந்து ஏற்படுது. யாருக்கெல்லாம்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இடையே. அப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே இதனால் பிரச்சனை. இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யார் செயல்பட்டு இருக்காங்கன்னா உலக வங்கி. ஓகேவா? அப்போ உலக வங்கி வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க. ஸோ கடந்த ஒரு 9 ஆண்டுகால பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. அந்த ஒப்பந்தம்னா சிந்து நதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது. அந்த ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டதுன்னா செப்டம்பர் 19, 1960 அந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த நேரு மற்றும் பாகிஸ்தானுடைய அதிபர் அயூப் கான் அப்படிங்கிறவங்க. அண்ட் இந்த ஒப்பந்தத்துக்காக ஒரு ஆணையமுமே வந்து அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் எதுக்காகனா இந்த ஒப்பந்தம் தொடர்பாக 2 நாடுகளுடைய டேட்டாஸ் வந்து பரிமாறிக்கொள்றதுக்காகவும் ஒத்துழைக்கிறதுக்காகவும் சிந்து ஆணையம் அப்படின்னு அமைச்சாங்க. ஓகேவா? சிந்து ஆணையம். அந்த ஆணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பாக ஒரு ஆணையர் அண்ட் பாகிஸ்தான் சார்பாக ஒரு ஆணையர் வந்து இருப்பாங்க. கிளியரா? சரி, இப்போ அந்த ஒப்பந்தத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிழக்கு நதிகள் வந்து ராவி, பியாஸ், சட்லஜ். மேற்கு நதிகள், இது வந்து கிழக்கு நதிகள், மேற்கு நதிகள் வந்து சிந்து, ஜீலம், செனாப். ஓகேவா? அப்போ கிழக்கு, மேற்கு இந்த ரெண்டும் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ஒப்பந்தத்தின்படி, சிந்து நதி ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தத்தின்படி இந்த கிழக்கு நதிகளை வந்து இந்தியா வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல். மேற்கு நதிகளை பாகிஸ்தான் வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மேற்கு நதிகள் இருக்கு இல்லையா, இதில் சின்ன அளவிலான நீர்த்தேக்கங்களை அமைக்கிறதுக்கு இந்தியாவுக்கு அனுமதி உண்டு. ஓகே, ரெண்டாவதா. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த சிந்து நதியில் வந்து 0.40 மில்லியன் ஏக்கர் நீரை அண்ட் இந்த ஜீலம் நதியில் 1.50 மில்லியன் ஏக்கர் நீர், அப்புறம் செனாஃப் நதியில் வந்து 1.70 மில்லியன் ஏக்கர் நீரை சேமிக்கிறதுக்கு. ஸோ மொத்தமாக 3.60 மில்லியன் ஏக்கர் நீரை வந்து சேமிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு அதிகாரம் உண்டு. ஓகேவா? சரி, அதுவே இது பர்டிகுலராக வந்து சிந்து நதியில் எவ்வளோ மில்லியன் ஏக்கரை வந்து நீரை சேமிக்கிறது அந்த மாதிரி இந்த மாதிரி. இதே இது நம்ம பிரிவு வைஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வன பயன்பாட்டுக்காக 2.85 மில்லியன் ஏக்கர் நீரை சேமிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. இது இது வெள்ள பயன்பாட்டுக்காக 0.75 மில்லியன் ஏக்கர். சரியா? இது வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. அந்த 2.85, ஒன்று வந்து பொது பயன்பாட்டுக்காக 1.25 மில்லியன் ஏக்கர், இன்னொன்று வந்து மின் பயன்பாட்டுக்காக 1.60 மில்லியன் ஏக்கர் நீரை சேமிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு அதிகாரம் உண்டு. சரியா? இப்போ இந்த செனாஃப் நதிநீர் இருக்கு இல்லையா, இதுக்கு இடையே இதுக்கு குறுக்கே வந்து ரேட்டல் நீர்மின் நிலையமும் அதே மாதிரி ஜீலம் நதி குறுக்கே வந்து கிசான் கங்கை நீர்மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்கிறதுக்கும் இந்தியா டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த ஒப்பந்தத்திலே சொல்லியிருந்தாங்க அந்த மேற்கு நதிகளில் வந்து சின்ன அளவிலான நீர்த்தேக்கங்கள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதன்படி அவங்க இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருந்தாங்க. பட் இதற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பட் இந்தியா சார்பில் தான் சொன்னாங்க, ஒப்பந்தத்தின்படி தான் நாங்கள் வந்து பண்ணுறோம், எதுவும் மீறி வந்து நாங்கள் எதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பாகிஸ்தான் இதுக்கு கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த ரேட்டில் நீர்மின் நிலையம் இருக்கு இல்லையா செனாஃப்க குறுக்கே வந்து அமைக்கிறது, இதுக்கு வந்து 2012 எதிர்ப்பு தெரிவிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக இந்த ஜீலம் நதி இடையே வந்து இந்த கிசான் கங்கை நீர்ம நிலையம் ஒரு அமைக்கிறதுக்கு டிசைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக எப்போ பாகிஸ்தான் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா 2006. ஓகேவா?
அப்போ இந்த ப்ராப்ளமை வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக உலக வங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுவர் மன்றத்தை வந்து அமைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கிசான் கங்கை நீர்மின் உற்பத்தி நிலையம் இருக்கு இல்லையா, அது தொடர்பாக விசாரணை வந்து 2010 நடுவர் மன்றத்துக்கு போகுது. அப்போது பாகிஸ்தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒப்பந்தத்தினுடைய அந்த சிந்து நதி ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அதோடைய ஷரத்து 3 அப்புறம் 4 பிரிவு 6 இதை வந்து இந்தியா வந்து மீறுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து நடுவர் மன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, 2013 தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தீர்ப்பு வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தின்படி கிசான் கங்கா நீலம் ஆற்றிலிருந்து மின் உற்பத்திக்காக தண்ணீரை மடைமாற்றி விடும் அதிகாரம் இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னும், அதே டைம் கிசான் கங்கை நீலம் நதிகளில் குறைந்தபட்ச தண்ணீரை தான் இந்தியா வந்து இருப்பு வைக்க வேண்டும் என ஒரு நிபந்தனை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வினாடிக்கு 9 கன அடி, சரியா? ஸோ இந்த மாதிரி 2013 ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க. சரி, அப்படி போயாச்சு. அடுத்தது இந்த ஜெனாப் நதி குறுக்கே வந்து ரேட்டில் நீர்மின் நிலையம் வந்து அமைக்கிறதுக்கு இது பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக அது தொடர்பாக விசாரணை செய்யறதுக்காக 2016 உலக வங்கி கிட்ட வந்து பாகிஸ்தான் கேட்குறாங்க ஒரு நிரந்தர நடுவர் மன்றத்தை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவர் மன்றம், ஓகேவா, நிரந்தர ஒரு நடுவர் மன்றத்தை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, நடுவர் மன்றம்லாம் வேண்டாம், அதுக்கு பதிலாக வந்து நடுநிலை நிபுணர் குழுவை வந்து அமைங்க அப்படிங்கிற மாதிரி உலக வங்கி கிட்ட வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கு உலக வங்கி என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரெண்டு திட்டத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சமாதானமாக போங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து 2018 பார்த்தீங்கன்னா இந்த கிசான் கங்கை நீர்மின் உற்பத்தி நிலையம் இருக்கு இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதா இருந்தாங்க. அப்போது அந்த அதை தொடக்க விழாவுடைய முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினரிடையே மோதல் வந்து ஏற்படுது, அதில் துப்பாக்கி சூட்டெல்லாம் நடக்குது, 9 பேர்கிட்ட வந்து இறந்து போனாங்க. அதுக்கப்புறமா இந்தியா கேட்டது மாதிரி மைக்கேல் லினோ என்ற ஒரு நடுநிலை நிபுணர் குழுவும், அப்புறமா பாகிஸ்தான் கேட்டதுக்காக சீன் முர்பி தலைமையில் ஒரு நிரந்தர நடுவர் மன்றத்தையும் உலக வங்கி அமைத்தாங்க. ஓகேவா? எப்போனா இது வந்து 2022 அக்டோபர் மந்தில் இந்தியா கேட்டதுக்காக மைக்கேல் லினோ என்ற நடுநிலை நிபுணர் குழுவும் ஜீன் முர்பி தலைமையில் ஒரு நிரந்தர நடுவர் மன்றத்தையும் உலக வங்கி அமைச்சாங்க. அப்போ இந்த சீன் முர்பி தலைமையில் நிரந்தர நடுவர் மன்றம் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்தியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஒருதலை பட்சமா இருக்காங்க, அதாவது இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சிந்து நதி நீர் தொடர்பா விசாரணை செய்யறதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, அதாவது இந்த நடுவர் மன்றத்துக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லைன்னு இந்தியா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விசாரணை வந்து நடுவர் மன்றம் நடத்துறப்போ அந்த விசாரணையில டெல்லி வந்து கலந்து கொள்றதை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் இந்த நடுவர் மன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஒப்பந்தத்துடைய ஷரத்து 9 கீழ் தீர்வு காண்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு. அண்ட் இந்த நடுநிலை நிபுணர் குழு இருக்குல்ல, இவங்க வந்து நடத்துகிற விசாரணையில பங்கேற்றுட்டு தான் இருக்கு டெல்லி. ஓகேவா? முதல் கூட்டம் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 2023 February 27 and 28 நடந்திருக்கு. எங்கன்னா நெதர்லாண்டுடைய த ஹேக் நகரில் வந்து நடந்திருக்கு. ரெண்டாவது கூட்டம் இந்த மந்த் வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க, செப்டம்பர் மந்த். சரியா? 50 வயதுக்குட்பட்டவருக்கு புற்றுநோய் பாதிப்பு 30 ஆண்டுகளில் 79% அதிகரிப்பு. இது வந்து இந்தியா உட்பட 204 நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் 29 வகையான புற்றுநோய்கள் குறித்து உலக அளவில் வந்து நோய் சுமை அறிக்கை 2019 இடம்பெற்ற புள்ளி விவர ஆய்வை அடிப்படையாக கொண்டு பிரிட்டிஷ் மருத்துவ இதழில் இந்த தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். இந்தியா போன்ற நாடுகளில் புற்றுநோயால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நோய் தொடர்பான விழிப்புணர்வு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ரெண்டாவது நோய் கண்டறிவதற்கான மருத்துவ வசதிகளும் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது மட்டும் ஒரு ரீசனை வந்து நம்மளால சொல்ல முடியாது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசுபாடு போன்ற சுற்றுச்சூழல் காரணங்கள், உணவு பழக்கம், உடல் உழைப்பு குறைந்தது, இதெல்லாமே வந்து ஒரு மெயின் ரீசனும் கூட தான். சரியா? அண்ட் இந்த கல்லீரல் நோய் புற்றுநோயால் பாதிக்கப்படுவது வந்து குறைந்ததற்கு உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்தில் ஹெப்பாட்டிட்டிஸ் பி தடுப்பூசி அறிமுகப்படுத்தினது ஒரு முக்கிய பங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்படுறது குறைஞ்சதுக்கு வந்து மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்தில் ஹெப்பாட்டிட்டிஸ் பி தடுப்பூசியை வந்து அறிமுகம் செஞ்சது தான். ஓகேவா?
இப்போ இப்போ நம்ம டேட்டாஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா டேட்டாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து அவங்க சொன்னது தான், உலக அளவில் எவ்வளோ பாதிப்பு இருக்குது அந்த மாதிரி அவங்க சொன்ன அந்த டேட்டாஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதெல்லாமே வந்து 50 வயதுக்குட்பட்டவருக்கு தான், சரியா? ஸோ உலக அளவில் எவ்வளோ பாதிப்பு இருக்குது அந்த மாதிரி, அண்ட் அதுவுமே பர்டிகுலராக ஏஜ் பார்க்குறப்போ 50 வயதுக்குட்பட்டவர்களை வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இப்போ இறப்பு வந்து பார்த்துக்கோங்க, 1990 வந்து 8.30 லட்சம் பேர் வந்து இறந்துருக்காங்க புற்றுநோயால், பல வகையான புற்றுநோயால். அதே மாதிரி 2019 10.50 லட்சம் பேர். அப்போ பார்த்தீங்கன்னா 28% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இப்போ இனி நம்ம பார்க்க போகிறது இறப்பு எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம், ஃபுல்லாகவே வந்து பாதிப்பு தான், சரியா? பார்த்துக்கோங்க, 1990 18.2 லட்சம் பீப்புள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே இது 2019 38.2 லட்சம் பீப்புள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் கடந்த 30 ஆண்டுகள்னு நம்ம எடுக்கிறப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை வந்து 79% இன்க்ரீஸ் ஆகியிருக்குது, சரியா? 50 வயதுக்குட்பட்டவர்கள் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டது கடந்த 30 ஆண்டுகளில் வந்து பார்க்குறப்போ 79% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இப்போ 2019 வந்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது இது நம்ம 1990 பார்க்குறப்போ இந்த வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தப்போ மேல் தொண்டை மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கு, ஓகேவா? இப்போ 1990 2019 பார்க்குறப்போ இந்த மேல் தொண்டை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை 2.28% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதே இது புரோஸ்டேட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 2.23% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதே இது இந்த கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 2.88% குறைஞ்சிருக்கு, ஓகேவா? வளர்ச்சியும் கவலையும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காமனாக நான் வந்து சொல்கிறேன். இந்த ஜிஎஸ்டி வந்து ஃபுல் ஃபார்ம் Goods and Service Tax, சரக்கு மற்றும் சேவை வரி. இந்தியாவில் எப்போ அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 1 July 2017. அப்போது இந்தியாவில் ஃபஸ்ட்டாக இதை எந்த மாநிலம் அமல்படுத்தினாங்கன்னு கேட்டாங்கன்னா அசாம். பட் ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டாக அமல்படுத்தின நாடுன்னு பார்க்குறப்போ ஃப்ரான்ஸ், ஓகேவா? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய ஜிஎஸ்டி மாடலை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம், அது வந்து கனடாவுடைய மாடல், ஓகேவா? தென் ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து இதுவும் கேட்பாங்க சிலப்போ ஃபுல் ஃபார்ம் SGST, இது வந்து மாநில சரக்கு மற்றும் சேவை வரி. CGST மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி. IGST ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி, கிளியரா? தென் நிதியாண்டு. நமக்கு தெரியும் ஒரு வருஷம், ஒரு ஆண்டு அப்படிங்கிறது January 1 டிசம்பர் 31, இல்லையா? அதே மாதிரி ஒரு நிதியாண்டு அப்படின்னா April 1 March 31 வரைக்கும். இப்போ வந்து 2023, நம்ம வந்து இருக்கிற வருஷம் வந்து 2023, நிதியாண்டுனா 2023 to 2024 நிதியாண்டு இப்போ நடந்துட்டுருக்கு, ஓகேவா? அதாவது 2023 April 1 2024 March 31 வரைக்கும் இந்த நிதியாண்டு தான், கிளியரா? ஓகே, இப்போ காலாண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. காலாண்டு அப்படிங்கிறது முதல் நாலு காலாண்டு உண்டு. ஸோ முதல் காலாண்டுங்கிறது January to March. ரெண்டாவது காலாண்டு அப்படிங்கிறது April to June. மூணாவது காலாண்டு அப்படிங்கிறது July to September. நான்காவது காலாண்டு அப்படிங்கிறது October to December, ஓகேவா? அப்போ பாருங்க, ஜான்ல ஸ்டார்ட் ஆகி நாலாவது காலாண்டு டிசம்பர்ல முடியுது, ஒரு வருஷம் ஆயிடுச்சா? அப்போ நிதியாண்டுக்கு நம்ம காலாண்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஏப்ரல்லேருந்து. ஏன்னா நிதியாண்டு அப்படிங்கிறது ஏப்ரலில் தொடங்கி மார்ச் முடிகிறது. அப்போ ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இது வந்து ஒரு வருஷத்துக்கான காலாண்டு. இப்போ நம்ம நிதியாண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு காலாண்டுக்கு ஃபஸ்ட்டு காலாண்டு இது, ஓகேவா? ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுது. April to June வந்து முதல் காலாண்டு. July to September இரண்டாம் காலாண்டு. October to December 3rd காலாண்டு. January to March வந்து 4th காலாண்டு. அப்போ பாருங்கள், நிதியாண்டுன்னு பார்க்குறப்போ ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகி மார்ச்சில் முடிகிறது, கிளியரா? சரி, இப்போ
ஆகஸ்ட் 2023 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.59 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வந்து வசூலாகியிருக்கு. அதே இது போன வருஷம் ஆகஸ்ட் மந்துக்கு கூட கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து 11% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஆனால் இந்த வருஷம் ஆகஸ்ட்க்கு முன்னாடி மந்து ஜூலைக்கு கூட கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குறைவாக தான் இருக்குது. இந்த 1.959 லட்சம் கோடி அப்படிங்கிறது குறைவு தான் வென் கம்பேர்ட் டு அதுக்கு முந்தின மந்த், அதாவது ஜூலை மந்த்க்கு கூட. ஆனால் போன வருஷம் ஆகஸ்ட் மந்த் அதே மந்தில் வந்து கம்பேர் பண்ணுறப்போ 11% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, சரியா? அதே மாதிரி 2023 to 2024 நிதியாண்டுடைய முதல் காலாண்டு, நிதியாண்டுடைய முதல் காலாண்டு. ஸோ நிதியாண்டுடைய முதல் காலாண்டு அப்படிங்கிறது ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும், ஓகேவா? அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 7.8% இருந்திருக்கு. இதே இது போன நிதியாண்டு 2022 to 2023 நிதியாண்டு இதே காலகட்டத்தில் முதலாம் காலாண்டுன்னு பார்க்குறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 13.1% இருந்திருக்கு. அப்போ குறைவு தான், ஓகேவா? இது பொருளாதார வளர்ச்சி. இதே மாதிரி ஏற்றுமதியுடைய அளவு வந்து இந்த டைமில் 2023 to 2024 நிதியாண்டுடைய முதல் காலாண்டில் வந்து பார்க்குறப்போ 20% இருக்குது. இதே இது போன நிதியாண்டுடைய அதே காலகட்டத்தில் முதலாம் காலாண்டில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ 4% இது வந்து குறைவாக தான் இருக்குது, சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 to 2025 நிதியாண்டில், அதாவது ஃபியூச்சரில் இனி வரப்போகிற நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி வந்து 6.5% இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? 2022 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி 6.1% இருந்திருக்கு. 2024 to 2025 நிதியாண்டில் ஜிடிபியோடைய வளர்ச்சி 6.5 ஆயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? அதே மாதிரி 2023 to 2024 நிதியாண்டுடைய ஃபஸ்ட்டு 4 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய நிதி பற்றாக்குறை வந்து 33% இருக்கு, ஓகேவா? அப்போது வெளியிடப்பட்டிருக்கும் முதல் காலாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சியும் ஜிஎஸ்டி வசூலும் நம்பிக்கை அளிப்பதாக மத்திய அரசுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் வி அனந்த நாகேஸ்வரன் வந்து தெரிவிக்கிறார். எதிர்பார்த்தது போல இந்தியாவுடைய பொருளாதாரம் நிகழ் நிதியாண்டில் வந்து 6.5 வளர்ச்சியை எட்டும் என்பது அவருடைய கணிப்பு. சர்வதேச அளவில் மந்தநிலை காணப்படும் நமது வளர்ச்சி விகிதம் உலகில் மிக வேகமாக வளரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியாவை உயர்த்தி இருக்கிறது என்கிற அவருடைய கூற்றை மறுப்பதற்கில்லை. ஆனால் விலைவாசியும் ஏற்றுமதியும் தான் கவலை அளிக்கின்றன. ஸோ இதில் வந்து ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 to 2024 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி வந்து 6.5% இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 2022 வந்து 6.1% இருந்துச்சு, ஓகேவா? ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. தென் தனிநபர் வருமானம் ஒரு பார்வை. தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய வருமானத்தை அதன் மக்கள் தொகையுடன் வகுப்பது மூலமாக கணக்கிடப்படுறதான் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது. இந்த தனிநபர் வருமானத்தில் வந்து ஒவ்வொரு ஆண் பெண் குழந்தைகளோட எண்ணிக்கையுமே வந்து உள்ளடக்கியதான். இப்போ புதுசாக ஒரு குழந்தை வந்து பிறக்குது, ஒரு நியூபார்ன் பேபியுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒரு உறுப்பினராக வந்து சேர்த்துப்பாங்க. அப்போது இப்போ வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிற பணத்தை அளவிடும் கருவி தான் ஒரு தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது. அப்போ அதில் வந்து குழந்தைங்களை வந்து சேர்க்கறது வந்து நியாயமே இல்லை, இல்லையா? ஏன்னா கண்டிப்பாக பிறந்த குழந்தை வந்து எதுவுமே வந்து சம்பாதிக்க போகிறது கிடையாது. அந்த நியூபார்ன் டைமில் வந்து எதுவுமே வந்து சம்பாதிக்க போகிறது கிடையாது. அப்போ அந்த பிள்ளையும் அதில் வந்து உள்ளடக்கிறது வந்து சரியானதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராலாக வந்து வருமான வரி செலுத்துவங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்க்குறப்போ கடந்த 5 ஆண்டுகளில், ஓகேவா, கடந்த 5 ஆண்டுகளில் ஓவராலாக வருமான வரி செலுத்துபவர்களுடைய எண்ணிக்கை வந்து 8.4% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்போது இந்த இன்க்ரீஸ், அதாவது இந்த வருமான வரி செலுத்துபவர்களுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டைம் நம்ம வந்து மத்திய அரசு அண்ட் மாநில அரசு வந்து ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா ஏழைகள் வந்து இப்போவும் ஏழைகளாக தான் இருக்காங்க, பணக்காரர்கள் வந்து பணக்காரர்கள் தான் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நல்லதுக்கு கிடையாது அப்படிங்கிறத மாநில அண்ட் மத்திய அரசுகள் வந்து என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கணும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
தனிநபர் வருமானம் வந்து 1.66 லட்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இது ஒரு புரியாத புதிரா இருக்குங்கிற மாதிரி ஆதர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்த விலைவாசி உயர்வு, பணவீக்கம் இதெல்லாம் கணக்கிடும் போது இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதே 2021 to 2022 ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய பணவீக்கம் வந்து 7.92% ஆயிருந்திருக்கு. 2022 to 2023 ஆண்டுல 5.97%. ஓகேவா? அப்போ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு தனிநபருடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆனதுக்கான மெயின் ரீசன் அப்படிங்கிறது, நம்ம தமிழ்நாடு வந்து மின்னணு ஏற்றுமதியில முன்னிலையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு தொழில் முதலீடு வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இதனாலதான் 1.66 லட்சம் அளவுக்கு தனிநபருடைய வருமானமானது இன்க்ரீஸ் ஆகப்பட்டிருக்கு. இதே இது இப்போ மத்திய அரசுடைய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா, தனிநபருடைய வருமானம் வந்து 1.72 லட்சமா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகேவா? ஃபெப் மந்த்ல நம்ம இது பார்த்துருப்போம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதிய வரி விதிப்பு நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா 7 லட்சம் வரைக்கும் வருமான வரி வந்து செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு தனிநபருடைய ஆண்டு வருமானம் 5 லட்சம் வரைக்கும் அப்படின்னா, ஒரு அதாவது ஒரு தனிநபருடைய ஆண்டு வருமானம் 5 லட்சம் அப்படின்னா அவங்க வந்து வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஆண்டுக்கு தனிநபருடைய ஆண்டு வருமானம் வந்து 9 லட்சம் அப்படின் போது அவர் வந்து 45,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் வருமான வரி. இது வந்து அவருடைய வருமானத்தில் 5%. ஓகேவா? முன்னாடி இது வந்து 60,000 இருந்துச்சு. இப்போ புதிய வரி விதிப்பு நடைமுறையின்படி 45,000 வந்து பே பண்ணால் போதுமானது. அப்போ ஒரு மாநிலத்தில் வந்து வசிக்கும் ஒரு தனிநபருக்கு ஒரு ஆண்டில் பல்வேறு வகையில் கிடைக்கும் மொத்த வருமானமே அந்த மாநிலத்துடைய தனிநபர் வருமானம். மாத ஊதியமாகவோ வட்டியாகவோ தொழில் முதலீட்டிலிருந்து தினக்கூலி அல்லது வாரக்கூலி வழியிலோ கிடைப்பதுதான் தனிநபர் வருமானம். சரியா? இந்த தனிநபர் வருமானம் வந்து தேசிய வருமானத்திற்கு நிகராக இருக்காது. தனிநபர் வருமானமான உயர்வு என்பது ஒரு கணக்கீட்டளவில் பொருத்தமாக இருக்குமே தவிர, அவை வாழ்க்கை அளவில் ஒருபோதும் வந்து பொருந்தி போகாது.